இன்னைக்கு 3 கிலோ மீன் சமைக்க போகிறோம். வாங்க க்ளீன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சமைக்கலாம். வாங்க. மீனெல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணியாச்சு. வாங்க தண்ணியில் போட்டு அலசிக்கலாம். அலசி வச்சுருக்கிற மீன் மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் பொரிக்கிறதுக்கு. என்னென்ன மசாலா பாருங்கள்: ஃபிஷ் ஃப்ரை மசாலா 2 பாக்கெட்டு, குழம்பு மசாலா 2 பாக்கெட்டு, ஒரு கரம் மசாலா, ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள். ஓகேவா? சரி வாங்கடா, போய் மிக்ஸ் பண்ணுவோம் கிட்ட. நல்லா மிக்ஸ் ஆகி ஊறுறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய்
ஒரு ஹாஃப் அன் அவர் ஊறட்டும், ஊரில் பார்த்துக்கு எண்ணெயில் போட்டு பொறிச்சு சாப்பிட்லாம். நல்லா மீன் ஊறிடுச்சு, கேஸ் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். மீன் வறுக்கிறதுக்கு தேவையான கடாயை வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாகட்டும், ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். நல்லா சூடாயிடுச்சு, இப்போ எண்ணெயை ஊற்றிக்குங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும், அப்படின்னா தான் மீன் போட்டவொடனே பொரிஞ்சு வரும். பாதி சூட்டில் போட்டிங்கன்னா மீன் சரியாக பொரியாது. ஸோ இப்போ ஊற வச்ச மீனை பார்ப்போம் எந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்குன்னு. மீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது, நல்லா ஊறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் மீன். இந்த ஜிலேபியை பாருங்கள், மசாலா நல்லா உள்ளார இறங்கியிருக்கு. இப்போ எண்ணெய் சூடாச்சான்னு பார்த்துக்கலாம். எண்ணெய் நல்லாவே சூடாயிடுச்சு. இப்போ நாம் ஊற வச்ச மீன் துண்டுகளை எடுத்து போட்டுக்கலாம். இது போடும்போது கொஞ்சம் கவனமாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா கையில் எண்ணெய் தெறிக்கும், அப்புறம் கையெல்லாம் கொப்பளமாயிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அருமையாக பொரியுது பாருங்கள், நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுக்கணும். மீன் நல்லா பொரிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சிட்டுச்சு. நல்லா பொரித்த மீன்களை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் ஃபுல்லாக எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ், உடம்புக்கு எண்ணெய் நல்லதில்லை, எண்ணெய் ஃபுல்லாக எடுத்துருங்க. லாஸ்ட்டாக நம்ம ஜிலேபி பாருங்கள் என்ன அருமையாக வந்திருக்குன்னு. இது மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் ஆல்.